cello? அவர்கிட்ட கேட்டு உனக்கு தேவையானது என்ன
கேட்டுத்தான் நான் வந்து சொல்லுவேன். இதை நான் நாளைக்கு அல்லது திங்கள் நரிக்கு சித்தமாக கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து. ஆனால் ஜதமா இருக்கும் அது முறையா? நேரடியாக இதை பேச எனக்கு உள்ளே விருப்பம். யேசுவின் ராஜ்யத்தை அறிவித்தால் அதற்காகவே அனுப்பப்பட்டேன். லூக்கா 4:43 யேசுவா பிதாவின் தம்முடைய தாப்பன் டாடியின் சித்தத்தை செய்யவும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்கவுமே வந்தார். அதுதான் அடிப்படை கொள்கை. அவருக்கு பின்னால போற ஒவ்வொருவருக்கும் நீ மீன் பிடிக்கலாம், நீ டாக்டரா இருக்கலாம், நீ பிசினஸ் செய்கிறாளா இருக்கலாம், நீ டீச்சர் அல்லது எந்த வேலையும் பார்க்கலாம், ஓடாவே மேசன். அந்த அடிப்படை கொள்கை தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உலகுக்கு வெளிச்சம் ஒளி. அவருக்கு பின்னால போறார்கள் நாங்கள் உலகுக்கு ஒளி. உலகம் இருளுக்குள்ளாகி இருக்கிறது. நாங்கள் வித்தியாசம், நாங்கள் உலகத்தார் அல்ல. இன்னைக்கு நடக்கலாம் அல்லது கிளம்பினார்கள். ஸ்கூல்ஸோ பேங்க்ஸோ கச்சேரியோ எம்சியோ அல்லது கோர்ட்ஸ் அவர்களுடைய இருளுக்குள்ளார்கள். அதுபடி இல்லையா? அவர்களுக்கு தெரியாது. அதுதான் யேசு சொன்னார், நீங்களே வெளிச்சம், உலகம் இருள். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். அதை இல்லாமல் சாக போறியா? சாகு. வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ விசுவாசித்தாலோ விசுவாசிக்காமல் விட்டாலோ ஹூ கேர்ஸ், இட் ஹேப்பன், நடந்தே தீரும். சோ ராஜ்யத்தை அறிவித்து நோய் உள்ளவர்களை குணமாக்கி கிராமங்கள் பட்டணங்கள் அங்கே உள்ள ஜனங்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருந்த உடல் இல்லாத ஆட்கள் விசாசுகள் வாலிபர்களுக்குள்ளே சிறுவர்களுக்குள்ளே அவன் டேனியல் ரமன் வலிப்பு வலிப்பு வலிப்பண்டு மருந்து கொடுத்து அவனுக்கு எந்த குருடாட்டமும் இருக்கவில்லை. அதுல வச்சு கேட்டவன் எனக்கு டேனிய பேரை மாற்ற வேணும். அவன் உள்ள ஒரு பிள்ளை வலிப்பண்டுதான் உலகத்துக்கு தெரியும். ஆனால் அவனுக்குள்ளே இருந்து உடல் இல்லாத ஆட்கள்
அதை குறைகிறேன் நான் இப்ப சொல்ல இயலாது. ஆனால் நான் இப்ப சொல்ற செய்தியை திரும்ப 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 கேட்டால் உனக்கு கட்டுக்கள் அவிழ்க்கிறது மட்டுமல்ல, உன் தாய், உன் தகப்பன், சகோதரங்கள், நீ யேசுவிட்ட கேட்டுக்கொண்டு போக நீ தோண்டி பார்க்க தேவையில்லை. கிளம்புறேன் நீ கொடுப்பாய் கட்டளை. அது நமக்கு கொடுத்த அதிகாரம் சபைக்கு. சபை என்று வெளியால அழைக்கப்பட்டவர்கள் உலக பிரகாரமாக இருக்கும் சர்ச்சஸ் என்று சொன்ன ஆக்கள் இல்லை. நவ் 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 அவர் நாட்டாத மரங்கள் உண்டு, வேரூடை பிடுங்கப்படும். நாட்டாத மரம் என்றால் அவர் சாபிக்காத இக்லேசியா வழியால் அழைக்கப்பட்டவர்கள் கோதுமை தோட்டம் என்கிற கூட்டம். அப்படி இல்லாத மற்றவைகள் வேரோடு ஏற்படுங்கப்படும். 90 இல்லை 95 வீதமான வாலிபர்கள் தாப்பன் தாய்மார் உங்களோட முகம் மோத்துவாரன் சரியில்லை. சாப்பாடு இல்லாத பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க முடியாது. வயதுக்குள்ள பூச்சி உள்ள பிள்ளைகள் சாப்பிட முடியாது. இருந்தும் evil spirits, asutta, unclean spirits, asutta avir. Evil spirits, pallala avir, thibesayum avir. புதிய ஏற்பாட்டில் டயமோன் சில மொழிபெயர்ப்பு டயமோனியம் சரியான மொழிபெயர்ப்பு இங்கிலீஷில் போடுகிற டீமன் என்று போட்டிருக்கு. பாடிலெஸ் பர்சன்ஸ் உடல் இல்லாத ஆட்கள் சொல்லு உன் வாயால் அதை ரெண்டு சபத்தை நான் வழிநடத்தப்பட்டு செய்து காட்டினான். இங்க மட்டுமல்ல சமந்தொலி வளர்த்தப்பட்டி அலக்களிப்பு இல்லையா, மாங்கனி ராகமே நாக்காக்கவில்லை, அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. கிளிநொச்சி மௌனியா அலக்களிப்பு பலர் என்னை கண்டா இந்த வார்த்தையை கேட்டு அதுகளுக்கு தெரியும் அதுகளது இருப்பிடம் என்ன காரியங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று அதுகளுக்கு தெரியும். அண்டைக்காரிலே இருந்த சகோதரி கத்தமில்லையா, ஏண்டா எங்களை அவமானப்படுத்துறா, உனக்கு அது தெரியுமா குளோரியா,
சொன்னது தெரியுமா? இது இன்னும் ஒரு கேஸ். சொல்றது செய்யறது தெரியும், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு மௌனமான பிள்ளை. சுட்டியை விட அப்படி, ஆனால் அப்படி சொல்றது அறியாது. உடல் இல்லாத ஆக்கள் அவைகள் மனித குலம் அனைத்துக்கும் எதிரிகள். பழைய உடன்படிக்கை இல்லை, இது பற்றி உளவாக இல்லை, துப்புரவாக இல்லை. அவைகள் இருந்தது, ரகசியம் வேலை செய்தது. இந்த அசோதாமியர் உடலற்ற ஆக்கள் அவைகளை குறித்து படிப்பிக்கப்படவில்லை. கட்டளைகள் கற்றுக்கொண்டார்கள். திக்க தரிசன வார்த்தைகள் கட்டளைகளும் திக்க தரிசிகளும் அவர்கள் படிப்பிக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரிகளை பற்றி படிப்பிக்கப்படவில்லை. பைதவை நான் இப்படி கதைக்கிற நேரம் நீ அமலாந்தினாலும் உனக்குள்ளே இருக்கிற சரீரமில்லாத ஆட்கள் உடல் இல்லாத ஆட்கள் அவைகள் கேட்டுக்கொண்டு இருந்து உன்னோட வந்தாக்கள் இன்றைக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னு தெரியாமல் உள்ளே ஆளுள்ள பேசிக்கொள்ளும். இவனுக்கு போற அளவில் இல்லை. இவனுக்கு இதுதான் எப்படி நிப்படலாம், எப்படி இவன் அனுப்பலாம்? இரவு பகலா திட்டம் போடும். நீங்கலாம் அது கேட்டுக்கொண்டிருக்க, அதான் கேட்டு பொறுக்க இல்லாத நேரத்தில் கோபம் வந்து அங்கிருந்து அறிகிறது அல்லது கத்துறது. பழைய உடன்படிக்கையிலே இவைகள் தெரியாது. அவர்களது யுத்தம் எதிரிகள் கண்ணுக்கு தெரியும் ஜனங்களோடு. மீதியான் நாட்டாக்களோ அமலைகளோ பலஸ்தீனியரோ பலஸ்தீன்ஸ் கண்ணுக்கு தெரிந்தாக்களோடு அந்த காலம் முடிந்தது. இயேசு அவன் அனுப்பி கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் இந்த வெளிச்சம் உனக்கு கிடைச்சால் ஆவியன் ஒண்ணு படுறதில்லை. Bodyless persons, நாங்களாக்கள் கண்ணுக்கு தெரியாத ஆக்கள் உண்டு. நம்முடைய எதிரிகள் தேவனுடைய எதிரி பிசாசுக்கு வேலை செய்யும் ஆக்கள். இவைகள் நான் உள்ளுக்கு இருந்து வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து
சரோஜனி கேட்க முடியுதில்லை. அங்க யார் வராங்க? கேட்க முடியுதில்லை. எப்படி அவள் மட்டுமில்லை, எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. தகப்பன்மார் பல காரியங்களை குறித்து இயேசு மகன்களுக்கு கற்பிப்பார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் யுத்த வீரர்களாக செயல்பட வேண்டும் என்பதே அவருடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அதுதான் வாங்கை சூடு காட்டுறதல்ல. சனம் வஞ்சிக்கப்பட்டு போய் நாங்களும் ஒரு நேரத்தில் வெள்ளக்காரன போதனைகளை உண்மை என்று நம்பி செத்து பின் மோட்சம் தலா பலா பலா உருவு அந்நிய பாஷ அது ஒன்று இங்க இல்லை. தங்களுக்கு தெரியாத பாஷையை பேசினார்கள். கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாஷையை பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். அது கொடுக்கப்பட்டது. ஏன் தரியமான வந்து இறங்கி இந்த நற்செய்தி ஆகிய ராஜ்யம் எல்லா இடத்திலும் போய் அறிவிக்கப்பட, அது வரைக்கும் எருசலாய்மிலே தான் அறிவிக்கப்பட்டது. அது குறித்து நான் ஆழமாக கற்பிக்க வரவில்லை. இந்த உடல் இல்லாத அக்களும் அவைகளின் கேரக்டர் சுவாமம் வாலிப பிள்ளைக்கு உள்ளாக இருந்த என்ன செய்யும்? தகப்பன் தாயை வஞ்சிக்க என்னமாயிரு நடிக்கும். சபையில் ஒரு ஆள், வெளியே ஒரு ஆள், இதுக்குள்ள ஒரு ஆள், அங்கால் ஒரு ஆள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு முன்னால ஒரு ஆள், வேலை செய்யும் இடத்திலே இன்னும் ஒரு ஆள். அந்த பரிசேயர் சரிசேயர் இவைகளை அறியாது, இவைகளின் வெளிச்சம் கிடையாது, இயேசுவோடு மோதினாங்களா இல்லையா? அது உள்ள போயிட்டா உண்மையானவர் நின்று பேசுறார். அவர் உள்ள யோசிக்கிறார்கள், இவரை எப்படி தட்டலாம்? அதை அறிந்தார். யோசனைகளை இயேசு அவன் தைரியம் அறிவார்கள். நீ நானும் இந்த நேரத்தில் எதை யோசிக்கிறோம் என்று ஒரு பைக்கும் தெரியாது. அந்த யோசனையை பேசினால்தான் அதுக்கு தெரியும். நான் சொல்வோம் ஒவ்வொரு அடிப்படையான உண்மையும் நீ வைத்திருக்க வேண்டும். சில குடும்பத்திலே இந்த உடல் இல்லாத ஆக்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள். எப்படி வந்தது? உன் தாய் ஒருவர் சூனியக்காரன், மந்திரக்காரன், உன் குடும்பம் பயங்கர மந்திரத்தினால் பிடிபட்டு இருக்கிறது. எப்ப வந்தது? அதெல்லாத்தையும் பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு பரவலாக உண்மையை பேசுகிறேன். இது உடலில்லாத ஆக்கள் அநேகமாக அசுத்தாவிகள் எனப்பட்டது.
சில நாங்கள் பெய்கள்னு சொல்றோம், அது சரியான சொல்ல பரவாயில்ல, பெய்கிற கூட்டம் தான். இவ்வளவு பேரும் யுத்தத்தில் நெருப்பு எரியற மாதிரி இருந்தால் மட்டக்களப்புக்கு இந்த உடலற்ற ஆக்களுக்கு ஆபத்து. வைராக்கியம் தேவை, யுத்த வீரர்களுக்கு கஞ்சா அடிச்ச மாதிரி இருக்க இயலாது, தூக்கம் அடைய இயலாது. இப்ப சொல்ல வந்து இயேசுவை மறுபடியும் எனக்கு ரிமைண்டர் விட்டு இஞ்சால வந்து நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உடல் இல்லாத ஆக்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியாது, 5, 10, 25 உனக்குள்ளே இருக்கலாம். மாரியப்ப பிள்ளை, நீ வட்டிமா ஹேர் ஸ்டைல் போட்டு பவுடர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு நீ வந்திருக்கலாம். இன்றைக்கண்டு சட்டை வழக்கமா போடுற சட்டை போடாமல் வந்திருக்கலாம். உனக்கு தெரியாது, அது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நீ உள்ளுக்கு ஏதாவது நடக்கிறதை எனக்கு அனுபவம் இல்லை, உணர்ந்து போறத போகட்டும் என்று விட்டு கொடுக்காமல் இருந்தால் உன் கௌரவத்தை பார்த்து எல்லாருக்கும் உண்டான அதை கழிச்சா அது பிறகு மாறவே மாறாது. இவள் பெய்கள் உள்ளுக்கு இவ்வளவு கழிச்சு சனம் பார்த்துட்டு மறக்காது என்று சொல்லி அமர்த்தி வச்சு என்றால் அமர்த்தாத போற பாம்பு போகட்டும், போற பாம்பு போகட்டும். உள்ளுக்கிருந்து ஏனாவது வந்தாவோ தேவனுடைய வார்த்தை கண்டுபட்டு நீ விட்டுக்கொடு. யாராயிருந்தாலும் நாமக்காடுல இருந்து மாற அபிக வார்த்தை கேக்குற நேரம் உள்ளுக்கு இருந்ததுகள் குழப்பி தலையை போட்டு ஆட்டி நீ கண்டிருக்கிறாய். அப்பயாவது போய் ஜெபம் பண்ணினாய். நாமக்காடுல இருந்து சாப்பாடு சரியா உடம்பிலே ஒட்ட விடுகிறது இல்லை, இதுகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி வேலை இல்லை. உடல் இல்லாத ஆக்கள் துரத்தப்பட வேண்டும். அது ஐஸ்வாமியின் ஊழியம், அதோடு உன் வாழ்க்கை சரிவராது, எழும்ப மாட்டாய். உன் மகளை குறித்து மிக கவனமாக இருந்தது. காலையிலேயே எனக்கு வந்தது மெய்யான மனம் திரும்புதல் எல்லாம் மனம் திரும்பினால் அதுக்கு கனி உண்டு. பிசாசு வஞ்சிக்கிறவன், உலக மனத்தையும் வஞ்சிக்கிறவன், அந்த சொல்லை எடுத்து போட்டு மோசம் போக்குறவன் அண்டு ஏழுமுகம் பைத்தியம் இதில் போட இருக்கு. ஓல்ட் வெர்ஷன் அண்டு தி பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அதை என்ன பிள்ளையை அரவணைக்கிற மாதிரி வச்சு கொண்டிருக்கிறோம். அப்பா எத்தனை பிழைகள், விளங்க முடியாத சொற்கள்,
சொற்கள். சோ வார்த்தை கொடு பண்ணு கொண்டு இருக்கிற நேரம் உனக்குள்ளாக இது ஏதாவது குழப்பமாக இருந்து வார மாதிரி சத்தி வார மாதிரி எழும்பியோடு அல்லது கை வைத்து அவங்க பேங்க் கொடுப்பாங்க அச்சஸ் ரெடியாக இருந்தா வார்த்தை பாருங்க இவளுக்கு சாப்பாடு இல்ல அவளுக்கு இருக்க எல்லாமே இருக்கு கொட்டாபி கொட்டாபிய விட்டு கொண்டிருக்காள். நான் என்ன இந்த பெய்யை கலக்கிற அந்த பெய்க்கு தரமான வீடு கிடைச்சி இருக்கிறது. பெய் இல்ல பெய்கள் சும்மா வந்து இருக்கிறாள். ஜெயராணி சொன்னது உள்ளே இருக்கிற ஆக்கள் போக வேண்டும் என்றா உன் வாழ்க்கையை விட்டு உனக்கு இந்த மக அதனுடைய மகத்தான விடுதலை அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு உனக்கு தெரியுதுல்ல. உடனடியாக மோம் மாறும். உடனடியாக சொல்லும் ஐயோ என் உடல் பாரமாக இருந்தது இப்ப காத்து பூச்சமாக இருக்குது இது என்னையும் விட்டு ஆண்டு போன மாதிரி சில ஆட்கள் சொல்லுவாங்க. சரீரம் இல்லாத ஆட்கள் இயேசுவின் ஊழியத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க சிறையிலே இருக்கிறவர்கள் ஏன் சிறை பைதவே நான் கதைக்க கொட்டாவி வந்து கொண்டிருக்கிறார். விடு கொட்ட ஆவி கெட்ட ஆவி அதையும் மாத்தி போட்டு பெய் நீ விடுதலை அடைந்து ஈஸ்வரவின் சந்தோஷத்தை சமாதானத்திலே வாழ்ந்து அவரை ருசித்து மற்றவர்களுக்கு பழம் கொடுக்கிறவளாக ஆசீர்வாதமாக இருக்காது. நான் பேசுகிறேன் அந்த நாளிலே காலேஜ் சென்ட் மைக்கேல் அமெரிக்கன் ஃபாதர்ஸ் நண்டாடி இருந்தாடி இடையில தமிழ் பேச கண்டா நாங்க கூப்பிட்டாடி டிசிப்ளின் இல்லை. இப்ப எங்க போயிருக்குது சமுதாயம் போத பசுகளுக்கு ட்ரக்ஸ் செக்ஸ் அதெல்லாம் கூட்டாளிகள் உனக்கு நிதிரையை போட துவங்கினதா வாத்து கேக்குற நேரம் நிதிரை மாறுது. ஒரு ஆள் வாத்தை விளங்கப்படாம பண்ணுங்கிறது ஒரு ஆள் உடல் இல்லாத ஆள் நீங்கப்பட்டு போயிருவா அந்த ஆள் இருக்கும். நீ இந்த வார்த்தையை கேட்க அதுக்கு விருப்பம் இல்லை. நீ எழுப்பி விடுதலை அடைந்து எதிரியாய் மாறிவிடுவாய் என்கிற அறிவு அதை கொண்டு உடலற்ற ஆக்களின் அறிவை குறித்து அதையும் கற்பிப்பேன். பல காரியங்கள் இருக்கு உனக்கு இல்லாத அறிவு எங்களுக்கு இல்லாத அது கொண்டு வெல்கம் டு தட் உண்மையை சொல்லுகிறேன். அசுத்தாமிகள்
உடலாக்களுக்கு அறிவுண்டு. ஜப்பார் அந்த கோட்டாமி கோட்டாமி கோட்டாமியும் கோட்டாமியா மட்டும் கொண்டிருக்கிறான். அப்ப வீட்டுக்கு போய் சாப்பாடு இல்லை, வயிற்று சாப்பாடு இல்லை. எது மனுஷன் வயிற்று சாப்பாடினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயில் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழுவான். நாளாந்தம் விஜயா என்ன வகையிலே கேட்கிறாய் விட்ட, என்ன வகையிலே அவருடைய நாளாந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாய். சாப்பிடுறாய பொய் சொல்லாத, எப்படி கேட்கிறாய்? நீ கேக்குற நீயா, கேட்டு கீழ்படுகிற நீயா? என்ன நீ உண்ட முகம் கதிரவன் செத்து போனவன் மாதிரி இருக்கிறா? உடல் இல்லாத நாட்கள் உன்னை சந்தோஷமாக இருக்கப்படாது, சமாதானமாக இருக்கப்படாது, ஈஸ்வரனுக்கு பின்னால போக இருக்கப்படாது. ஆழமாய் தெரியாவிட்டாலும் அசுத்தாவிகள் உண்டு. டீமன் டைமம் இன் கிரீக் இருக்கண்டு அறிந்திருந்தார்கள். மத்தேயு 12 இருக்கும், நான் மிகவும் ஸ்லோவா போறேன். கனவு காண்றாக்கள் பகல் கனவு கண்டுகொண்டு இருக்கிறோம். பெய்கள் உன்னோடே இருக்கும்படிக்கு விடுவார். மத்தேயு 12 22 மத்தியாக 12:22 நான் சொன்னது கேட்டதா? மெதுவாக கற்பித்து கொண்டு போகிறேன். நீ ஏமாந்தி உணன் மாதிரி வேற இதையும் ஜோதிச்சு கொண்டிருந்தாய், எனக்கு ஒண்ணு செய்யாது. தேவன் அதை இயேசு அதை கவனிப்பார். அவர் வழி நடத்தி எனக்கு கொடுத்ததை, அவர் கொடுத்த பலனில், கொடுத்த சுகத்தில், கொடுத்த இடத்தில் நான் பேசுகிறேன். இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நான் தொட்டு அறியாதது எவ்வளவோ இருக்கிறது. நான் வாசிக்கிறதை நீ நம்பாவிட்டால் உனக்குள்ள இருக்கும் உடலின் தொகையை மாத்திரம் அதுபோக ஆவிக்குரிய பிரகாரமாக உன் தகப்பன் டாடி பிசாசு இந்த சரீரமில்லாத ஆக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ புருஷன் மனைவியிலோ பிள்ளைகளோ விடப்பட்டால் உன் ஆரம்பமும் நல்லவாய் இருந்தாலும் இடையிலே வழிவிலகி போவாய். ஏசா மாதிரி பொல்லாத இருதயம் பொல்லாத ஆவியின் பிரசன்னம் எபிரியன் முண்டு
ஆடல் பாடலோட வழியே வந்தவங்க விடுதலை கிடைத்து அது காணுமா? அதுதான் கிறிஸ்தவர்களை எனப்பட்டவர்களுடைய ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன் அவர்களை பொறுத்தவரையிலே ஆடல் பாடலோட ஈத்தை விட்டு வந்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து விசுவாசத்திலே இருக்காத அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டார்கள் யாரால்? அதி உயர்ந்த தேவனால். யூதா 5வது வார்த்தை, பாம்புகள் அசுத்தாவிக்கு நிழலாகி இருக்கிறது. நன்றாக ஊழியம் செய்து பிசாசுர சொத்தையிலே அறைந்த ஒரு சிலர் நீங்கள் மறுபடியும் பிடிபட்டு இருக்கிறீர்கள். எங்கேயோ இடம் கொடுத்து அவள் இப்ப இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். நீ விடுதலை அடைந்து அவளுடைய பல்ல கழத்தை போடுவாய் என்பதை அறிந்து சிறையில் இருக்கும் யுத்த வீரர்கள் எத்தனை பேர் உனக்கு கேட்க விட்டுருக்காது எனக்கு தெரியும். அது நல்லா கேட்க விட்டது. பரீட்சையோடு உடலற்றாக்களோடு உனக்கு இருந்த கோபம், உனக்கு இருந்த வைராக்கியம் இப்படியாக ஆக்களை கெடுக்கதே. வார்த்தை மூலம் உனக்கு நெருப்பு வந்தது. அந்த நேரத்தில் உன்னை கண்டாலே அதுக்கு வைத்த கலக்க ஆரம்பித்தது. புரிஞ்சன் மாறி எத்தனை பேர் இங்கே இல்லை. உடல நாக்களால் பிடிபட்டார்கள். வஞ்சிப்பு குருடு, அவர்கள் விரும்பினாலும் வர முடியாது. மறைவு மாறி எத்தனை பேர் இங்கே இருக்கிற தாப்பன்மார்கள் பஞ்சாதிமார் அவர்கள் கட்டுக்கடுக்குள்ளாகி இருக்கிறார்கள். பிசாசு கட்டுகள் அதுதான் யேசுவின் ஊழியம் முன்பே கூறப்பட்டது. ஏசியாவின் புத்தகத்தை திறக்க அவர் கண்டு அந்த இடத்தை கண்டு தலையங்கமும் இல்லை, அதிகாரம் இல்லை, வார்த்தையும் இல்லை. இது மட்டும்தான் பண்ணுது. கொஞ்சம் பெண்ணு கெடுக்க வேணும். அவர்கள் வீட்டிலே நிற்கிறார்கள். ஒரு பஞ்சாதி வந்து 2008 வார்த்தை கொடுப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் வீட்டை போய் சொன்ன நான் இன்னி பெற மாட்டேன். ஃபேன் கழண்டு கீழே தலைக்கு மேல விழுந்தான் நல்ல அங்க பாருதான். அந்த பேய்க்கு தாங்க இல்லாது தெரியாதாக்களை சொல்லுகிறேன். வண்ணத்து புஜி என்று எடுக்காதே. 5 பேர் கொண்ட வாங்க இருக்கிற நேரம் ஒரு பொம்பள் பொழியோ மத்தாக்களோ ஒருவன் தூக்குறான். அப்படியே
பிசாசுகளுடைய பலனை சும்மா எண்ணாதைகள். உன் குடும்பத்தை கெடுக்க, உன்னை கெடுக்க, உன் பிள்ளைகளை அழிக்க, கொல்ல அவன் மாறான், ஆக்களை அனுப்புகிறான். மட்டக்களப்பு பொல்லாத ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்க மறுபடியும் சொல்கிறேன், a dangerous place, eastern province of Sri Lanka especially. அதை மாத்தி மீன்பாடம் தேன் நாடு. தேன் நாடு இஸ்ரேல் காண தேசம் தேன் நாடு. பாலும் தேலும் வழிந்தோடுகிற அப்படியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் கொலை. அது இஸ்ரேல் எவ்ரி டே. எவரும் தூரமாய் போகலாம் டேடியை விட்டு, ஜெயிச்சுவாவை விட்டு. எப்படி? யோசனைகளிலே உலகத்தால் வீணான சிந்தனைகள். உன் பிள்ளைகள் எல்லாம் ஆதி தொடக்கம் வார்த்தையிலே கேட்டார்கள், எங்கே ஹீரோ? ஏன் தெரியுமா? உனக்கு வார்த்தை இல்லை, நீ கண்டிக்கவில்லை, போக வர வார்த்தை குறித்து பேசவில்லை. நவ் அப்படியாய் வளவுங்கள். அதுவே இந்த தேவன் சொன்னான். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை அப்படியாய் வளர்ப்பான். தேவனுடைய போதனையிலே அவர் கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்ப்பான் என்று தேவன் அறிந்து அவரும் மகனுமாங்க சொதோம் கோமராவின் அழிவை குறித்து மறைக்கவில்லை. அவர்களோடு பேசினார்கள். This is a reality. நாங்கள் நம்ம விட்டால் என்ன? So what? விடுதலை நேர மறுத்தவையில்லை. அவர் மத்தியில் இருக்கிற டைரியமானும் சகல நாட்களை நான் ஊழே கூட இருக்கிறேன். அப்படி இங்க இல்லாம போறேன். அப்படி எம்மா தெருவில் போன அத்தையா இபிக எங்க பாப்பம் பேய் வாலாற்றுறத பாப்பம். மத்தியம் 12:21-22 அப்பொழுது பிசாசு பிடித்த பிழை பிசாசு உள்ள a person with a demon spirit பிடித்தன்றது பிழை. பிசாசு உள்ள குருடும் ஊமையுமான ஒருவன் நான் என்ன பார், அந்த பேய்க்கு ஊமை இல்ல, அந்த பேய்க்கு குருட இல்ல. ஆனா அதனுடைய வேலை ஆக்களை ஊமையாக்குறது. கேள்வி கேட்டா சொல்லப்படாது. குருடு ஆவி அதுக்கு குருடு இல்ல. அது உள்ளே இருந்தால் வார்த்தை விளங்கப்படாது, குருடாகவே வச்சுக்கொள்ளும். அல்லது சரீர பிரதானமான
கண் தெரியாத காரியங்களை ஏற்படுத்து. அதுக்கு குருட இல்ல, எத்தனை பேருக்கு விளங்கியது? ஊமையும் குருடுமான அந்த காரியத்தை கொண்டு வரும் பேய் அவனிடத்தில் இருந்தது. குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை குணமாக்கினான். சொசமாக்கினால் சமைசுகிறதான் வெட்டி போட்டு குணமாக்கினான். பரிசையர் அதை கேட்டு வருது பேய் கூட்டம். அவர்கள் தாப்பன் யார்? தாப்பன் யார்? போது கண்காணிகள், பைபிள் டீச்சர்ஸ், வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள், தேவாலயத்தில் இருந்தவர்கள். இன்றைக்கு காலம் மாறி போச்சா? தெரியுது. இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேல்செபூ என்று ஒரு பிசாசுகளின் தலைவன், கொசுக்களின் தலைவன். வெளியான சொல்ல என்ன செய்தார்கள்? இங்க யோசிச்சார்கள். அவனை வச்சுதான் கலைக்கிறான். இது ஆலயத்திலே நடந்தது. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்துகிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். அடிப்படை உண்மை சொன்ன ஆலோசனைகள், அடிப்படையான உண்மைகள், புத்திமதிகள், விதிகள் எல்லாம் இருக்கிறது. தட்டோரா கட்டளைகள் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் வீடும் நிலைநிற்க மாட்டாது. அடிப்படை உண்மை. புருஷன் ஒரு பக்கம், பஞ்சாதி ஒரு பக்கம், சண்டை, பிரிஞ்சா பிரிவம். நிலைநிற்குமா அந்த குடும்பம்? இல்லை. இடையிலே இருந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து. யாரால்? உடலற்ற ஆட்களால். அதை குறித்து பிறகு பார்ப்போம். பிள்ளைகளுக்கு எப்படி ஆபத்து? இது தெரியாமல் சபையை எனப்பட்ட கூட்டத்துக்கு வந்து பாட்டு படிச்சு கதை போட்டு போவார்கள். பிள்ளைகளுக்கு அது பிள்ளைகள் எப்படி? அது அவன் ஒரு இந்த படியன் பாம்பு படியன காலையில் அது ஐயோ ஜெயமணையலாது கேட்க மாட்டார். நீ சின்ன வயதில் வேதமாக்கியதை சொல்லிக் கொடுத்து படிப்பிச்சு. இந்த சண்டே ஸ்கூல் எல்லாம் கடற்கரை மண்ணில் விளையாட்டு மண்ணாலே செய்கிற அந்த ஒரு மணித்தியாளர்கள் சண்டைக்குள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பா? வீட்டிலே தலைகள் புருஷனும் பஞ்சாதியும் தாய்ந்தப்பனு நாங்க என்ன சொல்றது? அந்த இருக்கு
மேலே இன்னைக்கு மாட்டாங்க ரெண்டாக அப்படிலாம் வந்து போகும். பிசாசை பிசாசை துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? பூசாரி பெய்ய கலைக்க முடியாது. இன்றைக்கு அறிவாயா பூசாரியோ யாருடைய கொண்டு போய் யேசுவின் அதிகாரத்தில் பிசாசை பிசாசை பெற முடியாது. அவன் ராஜ்யம் அழிந்து போகும். நடிப்பான் அங்க கொண்டு போனாங்க அதுதான் ஏச்சுமாவின் ஊழியம்.
இங்கே நிற்கிறார். எப்படி தெரியும்? அவர் சொன்னார். அவரே உண்மை. டேடி மானம் அப்ப தொடங்கினவர்கள் ஜனங்களின் கட்டுகளை அவிழ்க்க சிறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர அவர்கள் வேலை முடியவில்லை. குடும்பங்களை விடுதலையாக்கி தனிப்பட்ட வாழ்க்கைகளை விடுதலையாக்கி அவர்கள் கனி கொடுக்கும்படிக்கு செய்வதுதான் அவர்களது திட்டம். வாழைப்பழம் அழுக தொடங்கினா திருப்பி கொண்டு வரலாம். பிள்ளை பழைய நிலைக்கு கொண்டு வரலாமா? இருதயத்தில் எழுதிவை மனிதர்களுடைய சுவாமம் கேரக்டர் கொட்டி நாய் பெய் பெய் மாறாமே கடும் பெய்யாப்போம். Human character cannot be reversed. ஏ போதர் மாதிரி தைரியம் 99 மனுஷன் சுபாவம் பாபத்தினால் கட்டு போனது. மறுபடியும் ஆனாம் பாவம் செய்யாத நிலை சாப்பிட முதல் கொண்டு வர முடியாது. எது கொண்டு வரும் தெரியுமா? The message of the kingdom of God. அதுதான் கொண்டு வரும். The good news is the power of God unto salvation. நற்செய்தி தேவனுடைய வல்லமை. Romans 2:16. மற்றும் மாத்த முடியாது. நீதிமன்றங்கள் மாற்ற முடியாது. பழிசகன தூக்கி கூண்டு கொள்ள போடலாம், மரியல்ல. பழிகாரம் மாத்த இல்லாது. ஆர்மி நோ, கவர்மெண்ட் பிரதம மந்திரி நோ. யேசுவாவின் செய்தி மூலம், தேவன் யேசுவாவின் மூலம் புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். A new beginning, புதிய ஆரம்பமும். உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அவருடைய ஆடுகளில் ஒன்றா? அவருக்கு பின்னால போகிறாயா? அல்லது கழுவப்பட்ட பண்டியா? அப்படி என்ன சொல்லக்கூடா? பன்றி என்று சொல்லுங்க. ஊத்த பண்டி பழுதாக்கி கொண்டு கட்டும் மோசமாக போய்கொண்டிருக்கும். இது நான் நாளாந்த கொடுக்கும் செய்தியில் வர வேண்டிய எல்லாம் ஒன்றோடு இணைத்தது. திகதரிசன வார்த்தைகள் தேவை. மனுஷன் மாறுவதற்கு புதிய ஒரு ஆரம்பம், a new beginning. நீங்க எடுத்தையும் மூடி போ.
காண்கிற நான் நீங்க வித்தியாசமான ஒரு ஆள் உங்களை பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு மாறேன் நான் நாட்கள் வந்திருக்கிறது. லோரியா, உனக்கு என்ன பெயர் வச்சிருக்கேன்னு பாரு. உன்ன மகிமை பெரி புருஷனுக்கு உன்னை கண்டா பயம் வரும். எஸ், அவர் வர வைப்பார். ஏன் தெரியுமா? தடி மகனு பிரசன்னத்தினால அவன் பயப்படுவான். ஒவ்வொருவரையும் அந்த நிலைக்கு கொண்டு வருவார். வார்த்தையின் வெளிச்சத்தை நோக்கி போக்கி உண்டு. இன்னும் கொஞ்ச பேர் இருக்கு உதைக்கப்படும் வெளியால போக. உதைக்கப்படும் இப்ப நீங்க இங்கால பாருங்க. இந்த நாடகம் உங்களுக்கு புதுசல்ல. அதுக்கு கேக்கணும் இருக்கு. உண்ட கேரக்டர் மாறி இருக்கா? இந்த வேத புத்தகம் உன்னை மாற்றி போட்டுதான். அவருடைய செய்தி தேவ மகனின் செய்தி. The kingdom is coming. பூர்வ நாட்களை சிந்தியாதே, சிந்தியாதே. இதோ புது காரியத்தை செய்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் பூக்கிற பூ மரத்தில் பழைய பூவை புதிதாக்குறது அல்ல. புதிய பூவை கொண்டு வருவேன். ஓ காட், ஃபாதர், வி ஆர் நோபடி. நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நீ அறிந்திருக்கிறேன். இலங்கை கிழக்கு பிராந்தியம் எப்படிப்பட்ட நாடாக மாறி இருக்கிறது. இந்த பிள்ளைகள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் இப்படியா இருக்கிறார்கள்? டாடி, கண்ணுக்கு தெரியாத ஆக்கள் தேவ செய்தியை கேட்க முடியாது. சிலர் இருந்த ஐக்கியத்தை விட்டு தூரமாயிருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனை மாறுபட்டு உங்கள் பிரசன்னத்தை விலக்கி இருக்கிறது. தூரமாய் பின் வாங்குவது யோசனையிலே. இது செய்தப்படி இந்த மாதிரி நான் செய்தப்படி நல்லா இருக்குமே. யுத்த வீரனாக வீராங்கனையாக நீ செயல்பட்ட பின்பு முதுகை திருப்ப முடியாது. சிம்சோனின் வல்லமை உடைக்க டிலைலாகிற ஒரு பொம்பளை பயன்படுத்தப்பட்டாள்.
ஆசீர் நீ போய் அவனை வஞ்சி எத்தனை பட்டைகளுக்கு நடக்குது நடந்தது முடிச்சு கொண்டு இருக்கிறான் முழுச்சி முழுச்சி தாபன்மார் பாம்புகள் உடைய படிவங்கள்ல கை கொடுத்து போட்டு கை பிடிச்சு போட்டு பேசாம இருக்கிறான் ஏன் குருடு நறுமண் இருந்தது அந்த படிய பேர் பரிசேயர்கள் குற்றம் சாட்டினார்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை பரிசேயருடைய தகப்பன் யார் யேசுவை சொன்னார் பேய் யேசுவும் தெரியும் தாம் சந்தித்த போதகர்கள் வேதமாறவர்கள் வார்த்தையை சொல்லிக் கொடுத்தவர்கள் நீண்ட குறிப்பு போட்டவர்கள் என்ன மற்றவர்களும் அவர்களுக்குள்ளே டாடியின் வார்த்தை இருக்கவில்லை அதனால் ஈஸ்வரா கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ இருக்கிறாள் ஏற்றுக்கொண்டால் கீழ்படிந்து இருப்பார்கள் நீ இங்கு கீழ்படிந்து இருப்பாய் உன்னிலே மாற்றம் இருந்திருக்கும் ஒரு தடவையாவது சாப்பிட்ட சாப்பாடு எப்படி என்று சாப்பாடு கொடுத்தவர்களோடு நீ வந்து கதைச்சிருப்பாய் இல்லையா இட்டுக்கிறாய் நேற்றைக்கு தான் பிள்ள பெத்தவள் மாறி வாலிப பிள்ளைகள் ஏன் சாப்பிடவில்லை மணக்கவும் இல்லை பெற்றார் அவங்கள வேலையில் என்ன நான் கொண்டு வந்த செய்தி கரையில தான் நிற்கிறேன் நியாயாதிபதிகள் புத்தகம் இந்த செய்தியை ஷிப்லே போட்டு உனக்கு வீடியோ இல்லாட்டில் திரும்ப திரும்ப கேள் படுத்துக்கொண்டு கேள் வாஷ்ரூம்ல கேள் சமைக்கிற நேரங்கள் சின்ன MP3 பிளேயர்ஸ் இருக்குது 1500-2000 அதுல அந்த USB-யை போட்டு கேள் சமை இது காதுக்குள்ள போகட்டும் அது வெளிச்சம் அது ஆவியின் வார்த்தைகள் நியாயாதிபதிகள் 2:22 அவர்கள் தகப்பன்மாரின் தகப்பன்மார் யாவையின் வழியை கவனித்தது போல அவர்கள் அந்த வழியிலே கட்டளைகளிலே வாழும்படிக்கு நடக்கும்படிக்கண்ட வாழும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ ஒன்று அவர்களை கொண்டு இஸ்ராயலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்னவாம் 21 யோசுவா மரித்து பின்வற்றி போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாது இருப்பேன்
இந்த பெலிசியன் கொடுக்கிற துன்பத்தை பாருங்க. இஸ்ரேலுக்கு நாலு பேர், அஞ்சு பேர், பத்து பேர், ஒரு ஆள் அன்றைக்கு பஸ்ஸுக்கு நின்று ஸ்கூலுக்கு போ, பதினாறு பேர் அந்த படியல் சொட்டு ரோட்ல. 16 இயர்ஸ் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல யாராவது ஏழுமா? ஒன்று மட்டும் தெரியும், அவரது பார்த்தையும்படி யேசுவ வாரனேரம் சவக்கூலியை விட்டு எழும்புவான். 16 வயது. சோ இன்னமும் தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் பலசேருக்கு, இஸ்ரேலருக்கு, இன்னும் மற்ற நாடுகள், சிங்க குவை என்று ஒரு லயன்ஸ் டென் என்று ஒரு ஒரு என்ன சொல்ற வஞ்சியல் குரூப், டெரரிஸ்ட் குரூப் ஆரம்பித்திருக்கிறது புதுசா. வாலிபர்கள் அவன் விட்டு வச்சு போன இவைகளை நான் துரத்த மாட்டேன். ஏன்? அவைகளாலே சோதிக்கிறதுக்கு இஸ்ராயலை 23 அதற்காக யாவை அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில ஒப்புக்கூடாமல் பாருங்க. அவங்களும் யோசுவோட கையில ஒப்பு கொடுக்கவில்லையா? ஏன் விட்டு வச்ச காரணம்? இவங்களை சோதிக்க, இஸ்ராயலை சோதிக்க கீழ்ப்படிவாங்களா இல்லையா? அதற்காக யோகுவா அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கிடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தை விடாமலும் விட்டு வைத்தான். இவர்கள் தேவன் கொடுத்த இடத்திலே இப்படிப்பட்ட புறஜாதி பொருளாதவர்கள் அசிங்கமான அருவறுப்புகளை துரத்திவிட சொல்லி தேவனாலே கட்டளைகள், எங்களுக்காது கட்டளை இல்லை. அவர்கள் மனுஷர்களோடு யுத்தம் பண்ணி மனுஷர்களை துரத்த வேண்டும். சிலரை துரத்தி விடவில்லை, யோசுவாவின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அதே மாதிரி இங்கே எங்களுக்கு கண்காணாத உடல் இல்லாத ஆக்களை துரத்து முடிக்க கட்டளை. சிலரை விட்டு வைப்பார், சில குடும்பத்திலே, சில பள்ளிகளிலே, தகப்பன்மார்களே, நீ மனம் திரும்பி யுத்தம் கற்றுக்கொள்வாயா இல்லையா என்பது, உன் பஞ்சாதியை விடுதலை ஆக்குவது புருஷனாகி உன்மேல் விழுந்திருக்கிறது. அவள் எந்த பாம்பு குடும்பத்திலிருந்து வந்தாள் என்பதை நீ நன்றாக அறிந்து, நீ பட்ட பாடுகள் எத்தனை வருஷங்களாக பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். தாயை மறுக்கால கண்கணாதாக்களை மறுக்க வெறுக்க வேண்டும். உம்மை பயக்கிறவர்களை வெறுக்காதிருப்பேனோ முழு பகையாய் பயிக்கிறேன். பாடல் 139 விட்டு கொடுக்காதே குளோரியா. விட்டு கொடுக்காதே உன் புருஷன் கட்டுகள் அவிழ்க்கப்படத்தான் வேண்டும். பாம்பு சுத்தி இருக்கிறது அவனை. தலைவனை பாம்பு சுத்தினா புற அங்காரப்படி
மூன்றாவது அதிகாரம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ராயலராகிய அனைவரும் அதை அறியாதிருந்தார்கள். பிறகு பிறகு பிளந்த பிள்ளைகள் வாலிபர்கள் சரியாக அறியவில்லை. யுத்தத்தை அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ராயல் பிள்ளைகளின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களும் அவைகளை அறியும்படி உனக்கு தெரிய வேண்டும். பஞ்சாபியே புருஷனே செம்மா கிடந்து நப்கின் இல்லாத பிள்ளை தவழ்ற மாதிரி போட்ட இடத்துல கிடைக்காம யுத்தம் பழகுவதற்காக தேவன் விட்டு வைத்த ஜாதிகள் பெலச்சியல் ஐந்தாதிபதிகள் சகல கானானியர் சிகோனியர் பகால் ஏமாந்தோகம் ஆமத்திற்குள் பிரவேசிக்கும் வரை லெபனோனில் பதவிகளை குடிகிற இதுக்கு இப்படி வாசிக்கலாம். தேவன் விட்டு வைத்த ஜாதிகள் நியாயாதிபதிகள் மூன்று இந்துக்கள் பௌத்தர்கள் கத்தோலிக்கர் இஸ்லாம் மதத்தவர்கள் மெதரிசவர்கள் ஜிபிஎம் எல்லாம் இதுகள் என்னண்டா அதுக்குள்ள போய் பெண் பார்க்கறது அதுக்குள்ள போய் படியன் பார்க்கறது அப்படி இருக்கு. என்ன அங்க நிக்குது நான் கவிக்கிறது என்னண்டு கேக்குது. நீ போனான்மை இருப்பாங்க நீ கத்தின உனக்கு ஞாபகம் ரூபா அவன் ஊழியத்துக்கு போக விட மாட்டேன்னு ஞாபகம் இல்லை. சிலருக்கு ஞாபகம் சிலருக்கு ஞாபகம் இல்லை. உன்னை விடத்த பிடிக்கிறண்டு எனக்கு தெரியாது தெரியும். முன்பு இந்த பல புடுங்கினால் உனக்கு இப்ப குரடு உள்ளுக்கு போகும் கொடுப்பு பல்ல புடுங்க அவருடைய அழைப்பும் மரங்களும் மாறாது. நோ அவர் கவனித்துக் கொண்டு வர்றார். என்னை கவனிக்க வைக்கிறார். யேசுவாவுக்கு சொன்னார்கள் உனக்குள்ள அசுத்தாமி நம்பாமல் அப்படி சொல்லலாமா? இப்ப வாசிச்சதுல பாத்தீங்களா தகப்பன்மார் யுத்தம் பழக ஹீரோக்கள் மத்தியாகுகள் And all these people, Ravi and Ranjan, kuttukkara ubathravathala adikka
இருக்கிற அடியில வீட்டுக்கு வராம அந்த ஆடு சுத்தின அந்த பாம்பு மாதிரி, பாம்பு ஆடை சுத்தி இருக்கிற மாதிரி இங்க வரவிடாமல் பஞ்சாதிமார் புருஷன்மார் இந்த நிலையில இருக்கிறார்கள். இந்த பாம்பை நடுப்படுத்தி ஆக்கிற ஆட்டு தன்னாக உதறி போட்டு வரலாமா? இது நான் இயேசுவின் கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர, யாவை என்னையும் அபிஷேகம் பண்ணின என்னை மேல் தமது பிரசன்னத்தை கொடுத்தார். யேசுவின் ஊழியத்தில் உடல் இல்லாமல் ஆக்களுக்குள்ளே பதுங்கி இருந்த இந்த ஆவிகள் ஆட்கள் சொல்ல ஆட்கள் அவரை கண்ட உடனே அடையாளம் கண்டு கொண்டது. யேசுவை கண்ட உடனே அடையாளம் கண்டு கொண்டது. அங்கே இருந்த போதகர்கள், மெய்ப்பர்கள், வேதபாரகர், ஜனங்களை வழிநடத்தினவர்கள் நோ உடவியர்மாயின மேரி ஜோசபிடமாயின் மாற்கே 1:23 செலுத்த இடமில்லை. அதனால் அதுக்கு ஒரு பிச்சைக்காரன், ஒரு உடம்பு தேவை கிடைக்காத நேரத்தில் பண்டி நாய் அதுகளுக்குள்ள போகும். முதல்ல விரும்புகிற ஆக்கள் 1:23 மார்க்கே இதை கேட்டு குறைஞ்சது ஒரு 3-4-5 நான் கப்பிகளை கட்டுட்டு நீ பேசாம இருக்க முடியாது. பேசாம இருந்தால் உன்னை போல ஒரு சுணக்கட்ட ஒரு மனுஷன் மனுஷன் இல்லை, சுணக்கட்டவன். திராய்மடு பிசாசின் கோட்டை சின்ன போட பெரிய போட அது கூட அங்க கூழாவடி மார்க்கோடு 23 அவர்களுடைய ஜபாலயத்தில் அசுத்தாமி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். சத்தியான மொழிபெயர்ப்பு அசுத்தாவை பிடித்த நோ, அசுத்தாவை குழப்பிய நோ, அசுத்தாவி உள்ள கொரோனா வியாதி உள்ள ஒரு மனுஷன் ஒரு சர்ச்சில் இருந்தான். விளங்கிட்டா? கொரோனா பூஜையை காண முடியுமா? கண்டாக்களுக்கு இதுவங்க கொரோனா பூஜை உன் கண்ணுகளால் கண்ணில அது மைக்ரோஸ்கோப்பு தான் தேவை. இந்த ஆட்கள் சந்திரனை இருந்து பார்க்கிற பெரிய டெலிஸ்கோப், நட்சத்திரங்களை பார்க்கறது நாசா கண்டுபிடிக்கிறவர்கள் இருந்தாலும் பார்க்க இயலாது. அவைகள் ஆவிகள் பகல் காத்த பாப்பியா
காற்றை பார்க்கிறாது. ஸ்பிரிட் ராக் அதுல ஒரு மொழி பேருப்பே காற்று. ஆனா இங்க ஆட்கள் கண்டுக்க தெரியாத ஆட்கள். அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 24 அவன் ஐயோ அதப்படி கூப்பிட்டிருக்கும் இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களுக்கும் என கண்டு சொல்லவில்லை எங்களுக்கு அப்படி என்ன ஒன்றுக்கு மேல அப்படித்தான் எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கமா வந்தீர் உண்மை என்னாரு எங்களுக்கு தெரியும் உண்மை எங்களுக்கு தெரியும் அப்ப நீர் தேவனுடைய பரிசுத்தர் இவன் ஹோலி ஒன் என்று சத்தப்பட்டான். இந்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எல்லா தேசங்களிலும் உள்ள சபை எனப்பட்ட ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் யுத்த வீரர்களாக இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. வனத்தாப்பட்டி சமாந்தரை பத்துவேல் எல்லா இடத்திலையும் குடும்பங்களில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஓடி போய் பூசாரிகளோட இருக்கிறதுகள், சபைகளுக்கு பிரச்சனை. அது கள்ள போதேறு, கள்ள மெய்பனை, கள்ள திக்க திருச்சி நடிக்கிறார்களை அனுப்பி போட்டு பேசாம இருக்கு. இந்த ஜனங்களுக்கு உள்ள பேய்கள் வெளிச்சமைப்பில் இருந்து கேட்கிறதா என்ன பாக்குற மாதிரி நீ இந்த பெய் இந்த மனுஷனுக்குள்ளாக இருந்தது அது விளங்கிட்டோம். சபைக்கு போகாம நிப்பாட்டினதா ஆலயத்துக்கு மறுபடியும் உடன் குஞ்சு கொஞ்ச குஞ்சு உன்னை யாரும் கூப்பிடாடி கூப்பிடுக்காரன் கோலத்துற சர்ச்சுக்கு போவாம நிப்பாட்டினாரா எப்படி வெளியே வந்தது யேசுவின் பிரசன்னத்தினால் அறியும் எங்க போல பிரசன்னம் பெரிய கிளப்பப்படுவார்கள் தெரியும் விஜயாங்க சொன் கத்தினான் அவன் கத்தவில்லை அவன் குரலை பாவித்து உள்ளே இருந்த ஆவி கத்தினது யாரு குரல் மனுஷன் குரல் ஐயோ யார அப்படி சொன்னது அசுத்தாவி அதான் உன்ன உய விடுதில்ல அதான் உன்ன மாத்தி ருசிக்க விடுதில்ல மற்றவர்கள் மற்ற அங்கே இருந்தார்கள் என்னடா இவ்வளவு நாள் வந்து போறான் ஆலயத்துக்கு இன்னைக்கு இப்படி சத்து போடுறான் வேதபாரங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க அந்த போது
மேலே பார்ப்பார் புருஷன் படிப்பட்டு இருந்தா தனியா இனி மற்ற யுத்தம் தெரியா ஆக்களோட சேர்ந்து யுத்தம் பண்ண வேண்டும். உனக்கு தெரியாம காரணம் இல்லாம வந்து கொண்டிருக்கும் நித்திரை உன்னுடைய நித்திரை அல்ல. நித்திரைக்கு என்ற ஒரு ஆள் இருக்கு, உன் மூஞ்சைய மாற்றி காண்பிக்க நட்டிக்கு. மட்டக்களப்பில் இருக்கிறார்கள் இந்த வார்த்தையை படி போட்டு யுத்தம் பண்ண தெரியல என்று சொன்னா அத போல ஒரு பரிதாபம் சந்திக்கு சந்திக்கிடத்துக்கு. அதுக்கு நாங்கள் பட்டணங்கள் கிராமங்கள் படிக்க வேணும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம், என்ன செய்யறது. ஆனா நாங்கள் ஜீவிக்கும் இடம் இலங்கை, அதுவும் கிழக்கு பிராந்தியம், யாழ்ப்பாணத்தை விட படும் மோசமாக இருள். சில இடங்கள்ல 25 அல்லது 50 யாருக்கு ஒரு முண்ட கோயில். கருணை பார்த்ததால போனவர்களுக்கு தெரியும், உணர்வுள்ளவர்களுக்கு தெரியும், எதை தாண்டி கொண்டு போகிறாய் தருவாது. நீ குருடன், அதனாலே உனக்கு ஒன்றும் வாரதில்லை. ஆக்கள் போக வழி இல்லை, ஆனால் முண்டங்களுக்கு இடம் உண்டு, அதை தொழுது கொள்ள தருவிலை நினைப்பார்கள், இடமே இல்லை. Right. Now, சபை எழும போனும் இயேசுவுக்குள்ளே உடலிட்ட ஒரு ஆள் டீமன். இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே அசுத்தாவி 8:48 யோகானன் 8:48 அப்பொழுது யூதர்கள் அவருக்கு மறுபடியாக உன்னை சமாரியன் என்று பிசாசு பிடித்தவன் என்று பிழை உமக்குள்ளே டீமன் என்று மாறிவோம். பிசாசு பிடித்தவன் ராங் உள்ளே இருந்து பிள்ளைகளை தாய் தகப்பன்மாரே அலக்கழிக்கிறது, வாழ்க்கையை கெடுக்கிறது, சந்தோஷத்தை திருடுகிறது, கோபம் வர வைக்கிறது, அடக்க முடியாத கோபம். அவர்கள் அல்ல, பிசாசு உள்ளே கொண்டவன் என்று நாங்கள் சொல்றது சரிதானே. அதுக்கு இயேசுவா 49 நான் பிசாசை கொண்டவன் அல்ல, எனக்குள்ளே பிசாசு இல்லை, நான் என் டேடியை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். அப்படி நான் சற்று முன் சொன்ன அசுத்தாவிகளுக்கு சரீரமற்ற ஆட்களுக்கு அறிவுண்டு சொன்னேன். இப்ப பாருங்க உபாகமம் 18
நான் சொல்வது உனக்கு வெளிச்சமாய் கிடைக்காவிட்டால் பேய்கள் உன்னை விடுகிறது இல்லை. அந்த வெளிச்சம் கிடைத்தால் என்றைக்காவது என்ன எவ்வளவு நாள் நீங்க சொல்லுங்க இன்றைக்கு தானே எனக்கு பட்டது. ஐயோ ஓகம் பதினெட்டு பதினொன்று பத்தையும் வாசிப்போம். தன் மகனையாமது மகளையாமது நெருப்பு பாயப்படுப்பே தீ கடக்கிறது. புரி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயபித்தக்காரனும் செத்தவர்களிடத்திலே உரி கேட்கிறனும். செத்தவர்கள் உண்டு சொல்ல முடியாது. செத்தவர்கள் சபக்குழியிலே அவர்கள் செத்தார்கள். அவர்கள் மாதிரி நடிச்சு ஜனங்களை வஞ்சிக்கிறது உடலற்ற ஆவிகள். வெள்ளக்காரர்கள் நம்பி இன்றைக்கும் செத்து போனவங்களோட அம்மா 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 அப்பாப்பா பூட்டப்பா அவர் செத்து போனப்பள அவர்களை கூப்பிடுவார்கள். கதைக்க ஏன் வேத வாக்கியங்கள் தெரியாது? சமூல் ராஜகுடம் வந்து கதைச்சது சமூல் அல்ல. சமூல் மாதிரி நடிச்ச ஒரு பேய் பேய் அது வந்து கேட்கும் உடல் இல்லாத ஆள் இன்றைக்கு சனம் செய்து அமெரிக்கா கனடா பிரிட்டன் இலங்கை இந்தியா நிறைய பரிச்சு வணங்குறவர்கள் 97 வீதம் இந்தியாவிலே அறிந்து கொள். கோயில் வைத்தவர்கள் முண்ட கோயில்களுக்கு தலைவனாக இருந்த மனுஷர்கள் அங்கேயும் மற்ற இடங்களிலேயும் துபாய் பஹ்ரைன் சுவிட்சர்லாந்து லண்டன் ஜெர்மனி பிரான்ஸ் எல்லா இடங்களிலும் மெய்ப்பெயராக வைத்திருக்கிறது. சரியாக வாங்க மாதிரி உடத்தாப்பன் பேய் அதுதான் என்ன கொல்ல தேடுகிறீர்கள்? உண்மையை உங்களால் அறிய முடியாது. இயேசுவின் உண்மைக்கு கட்டளைகளுக்கு கீழ்படி மடி யார் சொல்லி விடுகிறார் யாராவது? இவர்கள் எல்லாருக்குள்ளாகவும் மந்திரவாதி குறி சொல்லுகிறவன் அவன் இவன் ஏன் இந்த வரை செயல்படுகிறார்கள்? அவர்களுக்குள்ளாக இந்த அறிவு அறிவுகளை கொண்ட இந்த உடலற்ற ஆவிகள் அவனுக்கூடாக பேச கையை தாங்கும். உங்களுக்கு எத்தனை வயது? இப்ப 31. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3. மூன்றாவது ஆளுக்கு 10 வயதுல ஒரு தத்து, 10
விசுவாசித்தபடி உனக்காக கழுவு. யார் உன்னை கையை போட்டு நீட்ட சொன்ன அந்த பெயிட்ட யார்? அவ்வளவு குழப்பம். இரண்டு போட்டியா? அவள் சந்தோஷத்து அவளோட முகம் எனக்கு தெரியும். யார் மூலம் தொடங்க பண்ணணும். என்ன பிரச்சனை? அவளோட சந்தோஷம் திரடப்பட்டது. கிடியன் அம்மாக்கு என்ன? அவளோட சந்தோஷம் போயிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தவ எனக்கு தெரியும். விலமன் அவருடைய இருக்கையில் உன் வீடு அவளாக முடியாது. அனுமதி இல்லாம வந்து பூந்திருக்கிறாய். யேசுவாதை கண்டார். போகணும். இப்ப யேசுவா யெகோவா என் சகோதரி, உன் சந்தோஷத்தை திருடுவான், சமாதானத்தை திருடுவான். எழுப்பினுன நாலு கூடாக அதை கேட்ட யோசனைகளை போடுவான். மரணத்தின் யோசனைகளை, பாவத்தின் யோசனைகள், நடந்து முடிந்த காரியங்கள் பட்ட 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 என்று அடிப்பான். வயது வந்தவர்களிடம் பாராது, சிறு குழந்தைகள் பாராது. உன்னி ஃபேஷியல் போட்டு மணிவகம் போட்டு இழுத்து தொங்கட்டா போட்டு வந்த ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை. உன்னை கசக்கி புளிஞ்சு போட்டு தான் விடுவான். இந்த பிள்ளை மதர்ஸ் மீட்டிங்குக்கு வர்றது, வார்த்தையை நல்லா விரும்புறது, ஏனண்டைக்கு வந்து இப்படியா துக்கமா இருக்க வேண்டும்? Come on, mother, get out there! நீங்கள் நடக்க புத்தர் வந்திருவர் கிட்ட. உங்களுக்கு தெரியும். உங்களோட கூட்டத்துக்கு வாரு. எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வாலிபர்கள் அநேகமாக எல்லாரும் இந்த கேர்ள்ஸ்
ஆசீர்வதிக்கு. இங்கிலீஷில் டீமன்ஸ் ஒன்று சொன்னா நோயிங் ஒன்ஸ், அறிவுள்ளாக்கள். இப்பதான் தெரிய வருது பேய்கள். ஆனா மனுஷனை விட அறிவு இருக்கு. இவங்க வேதத்தை புரட்டி படிச்சு நம்பாம யேசுவுக்குள்ளேன்னு சொல்லிவிட்டாங்க வேத பாருங்க. அவர் சொன்னார், ஏய் உங்களோட தாப்பன் பேய் என்று. எங்க தேவாலயத்துல இருக்கிற பரிசன் அவன் சொன்ன அறிவு, நீ தேவனுடைய பரிசுத்தர். இதை அறியாமல் இயேசுவை கொண்டு போய் வஞ்சிக்கிறான், குழப்புகிறான் என்று சொல்லு போய் பிலாத்துக்கு கையிலே ஒப்பு கொடுத்தது சந்தோஷமாய் வாத்திகள் படிக்க செய்யும். மேரி முடிந்த உடனே கேளுங்கோ என்ன நடந்ததுன்னு. வேறப்படுங்க வேணும். இது துக்கமாக காணப்படுகிறார். நீ முழுசு முழுசு இருக்கிறாய். இந்த வாலிப பிள்ளைகள் வாத்து உள்ள போக விடுதில்லை. சாப்பாடு உள்ள போக விடாம தடை பண்ணும். அநேகரே இந்த சாப்பாடு ஆரம்பத்திலே ஷாமியனோடு போயிருந்த கருவப்பங்கடி ஒரு மனுஷனை கொண்டு வந்தாக்கள் எலும்பு தோலும். என்னன்னு கேட்டேன், என்னது சண்டே ஸ்கூலுக்கு நாங்கள் படிப்பிக்க போற நேரம் மத்தியானத்தில் இவர் சாப்பிட்றதெல்லாம் சாத்தி ஆறு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒன்றும் செய்யலாம் தான் வீட்டை கொண்டு போகண்டு அனுப்பியிருக்கிறார்கள். அவர் இருக்கிறார் வயிறெல்லாம் உள்ளுக்கு போய் சாப்பிட்றது சாத்தி சாப்பிட்றது சாத்தி. அப்புறம் என் மாயலை இது வந்தது இவனை சாப்பிட விடாம பண்ற பெய் வா வழியே இவனை விட்டு. குந்தி இருந்தவன் ஆடி 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 அண்டு எழும்பி நான் பக்கத்துல நிற்கிறேன். நான் யாரு தெரியுமா? நான் ஒன்று பேசல, நான் தான் நானா சீனா பையனா. அப்படி நானா சீனா பையனா அப்படி சொன்னோடனே எனக்கு அடமோடிச்சது. அந்த சவக்காலைக்கு பக்கத்தில் இருக்கிற இருள் சூழ்ந்த அந்த வளவு அந்த உண்ட கோயில் ரயில்வே கிராசிங்குக்கு நேராக இருக்கிறியா ரெண்டு சொல்லி ஆடிக்கொண்டிருந்து உள்ளந்தான் சிமெண்ட்ல எனக்கு தெரிய பலப்புறம் நெத்தி கொண்டைய அடிபட்டது தேங்காய போட்ட மாதிரி எனக்கு பயம் வந்து நெத்தியில உடைஞ்சிட்டான் தலை. கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு பிறகு ஆடி ஆடி எழும்பவில்லை. எழும்பி தட்டினால எல்லாத்தையும் எப்படி இருக்கிறான்னு நான் கேட்கவில்லை.
நான் சொன்னேன், எங்க போனியும் அங்க போகாத, இனிமேல் தேவனாண்டே வா, வெளிச்சத்துக்கு வா என்று சொன்னேன். போன இடத்துக்கு போகாத மீனிங் அந்த கோயிலுக்கு போனவன் வரவில்லை. எந்த வீட்டில வச்சு ஜபம் பண்ணினேனோ அங்கே கேட்டேன், I can't see you, baby. Why then? அவர்கள் சொன்னார்கள், அவன் போன உங்களை சாப்பிட்டு அவன் நல்லா இருக்கான். நான் கேட்டது ஒரு மூன்று நாள் கிழமைக்கு ஆள் தரம் நல்லா இருக்கிறான், சாப்பிட்றான். நான் சொன்னேன், அங்கு போகாது. அவன் கேட்கவில்லை. நடந்தது இவர் ஒரு நாள் அங்க போயிருக்கிறாய், இவனை தாக்கின அந்த பொண்ணு கோயிலுக்கு. அடுத்த நாள் எனக்கு செய்தி, க்ளோஸ் டெட். விடுதலையாக்கப்பட்டாய். யேசு சொன்னார், இனி பாவம் செய்யாது, கேடான இதை விட ஒரு காரியம் உனக்கு நடக்காது. இது ஒரு அனுபவ கதை, உண்மையாக நடந்தது. பாருங்க, நாலஞ்சு மாதம் சாப்பிடாம போயிருக்கிறா, தண்ணிய குடிச்சு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, கொண்டு போங்க ஒண்ணு செய்ய. ஆவி தாங்க கொண்டு டாக்டர் என்ன செய்யறது? ஏதாவது பருவத்தில் இப்ப கிருமி என்று சொல்லுவாங்க. உன்னை பஞ்சாதி அந்த பிள்ளைகள ஏதாவது வியாதி தாக்கி கொண்டிருந்தால் புருஷனாகிய தகப்பனாகிய உனக்கு என்னென்று பகுத்தறிய வேண்டும். வெளிச்சத்தில் இருந்தால் டரி காட்டு கொடுப்பார். மற்றபடி என்ன? அதான் இயேசு இவைகளை கற்பித்தார், படிப்பித்தார். உடலற்ற ஆக்களுக்கு அறிவுண்டு. அவர்களுக்கு தெரியும். அதான் ஆக்களை தூண்டுது. குக்குடி ஜோலைக்கு, புன்னை ஜோலைக்கு, குறி சொல்ற பூசாரிட்ட அதான் தூண்டு. உனக்கு சாமர்த்தியப்பட்ட பிள்ளைக்கு வாழ்க்கையை என்ன வாங்கும் என்று தெரியாது. ஒரு கப் கொண்டு காட்டேன், என்ன கைய ஒரு கப் போய் விசிட் பண்ணேன் என்று தூண்டி அந்த சரீரம் என்ற ஆள் குறி சொல்ற ஆவி அந்த ஆள் உனக்கு எதிர்காலத்தை நீக்கு தரிசனமா சொல்லிவிடும். நீ நம்பி விழுங்கி போட்டு வா. இதுகளுக்குத்தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது மரண தண்டனை. நல்லா கொட்டாபி விட்டு விட்டு சார்வஜனி பைபிள் வச்சிருக்கிறியா? விடு, இன்னொரு பத்து கொட்டாபி விடியான ஆக்களுக்கு படிப்பிக்க வேண்டி இருக்கு. நீ கதியாளப்படும் உன் குடும்பத்தில் விடுதலை கொடுக்க கருவப்பங்க. நீ இல்லை எங்க போசான்னா நான் சாரான பார்க்கிறேன். அந்த இருக்கிறார் சாரானுக்கு பக்கத்தில், எனக்கு தெரியல. கதியான விளங்குதான் உன் அண்ணனுக்கு, உன் மச்சானுக்கு விடுதலை கொடு. எத்தனையோ
கடைசி நாட்கள்ல கத்தோலிக்கனாய் முகத்தை சுண்டி போடுறது. தபச நாட்கள் இல்லையே மாமாச்சி, துக்கமா தெரியல. அந்த நாட்கள்ல இறைச்சி சாப்பிட நல்ல வெள்ளிகளுமே இருந்தாங்கள், பெரிய வெள்ளி இருந்தாங்கள். இப்ப கருப்பு வெள்ளியா என்ன போங்கடா சலங்கள். பிளாக் ஃப்ரைடே உலகம் பூர்வ பார்க்க பாய தங்கமே இல்லாதே ஞாபகத்து பரிதன். சபை சேர்ந்து போகுது, இதுதான் இப்படிப்பட்டதான் அறிவு. குறி சொல்லுதல் அஞ்சனமாக்குற குறுக்கு வழி, லேசான வழி, பவுண்டரி ரோடுக்கு போறதுக்கு அந்த நாளில் சுத்தியாதான் அந்த முண்ட கோயிலால போக வேண்டும். இப்ப இதில் ஒரு குறுக்கு வழி இருக்கு மாதாஜிக்கு முன்னால இருக்கலா, அதுக்கு பேர் ஷார்ட்கட். இந்த குறி சொல்றாக்கள், அஞ்சலமாக்குறாக்கள், அது இதை செய்கிறாக்கள் ஷார்ட்கட். ஏன் கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணி வேத வார்த்தைகளை பார்த்து திவனீன்னு கஷ்டப்படுறா? குறுக்கு வழி இருக்கு. ஒரு குணாதிசயம் சொல்லி நிப்பாட்ட போறேன். பிசாசு முதல்ல தாக்குவது, முதல்ல அப்ரோச் பண்ணுவது பெண்களை. கேர்ள்ஸ், லேடிஸ், உங்களை தான் முதல்ல கட்டுகளை அவளுக்கு
ஜன்னல்கள் எல்லாம் கண்ணாடியாக இருந்தது. அடிச்சு உடைச்சு பட்டு கையில் இருக்கு. இவங்க வாராங்க பொம்ம நாட்டியல் வந்திருந்து அவங்கள கண்ணையும் முகத்தையும் I don't know why I get angry with these people. Papa Naimara vechu kondirukkariya. Inge paar evvalu kashtam poratamo kadinam jayamo adhiya nichayam. அந்த சொல் பிடிக்கவில்லை, இந்த மியூசிக் பிடிக்கவில்லை. நீங்க மண்டையில படியல்கள் உருவத்தை வச்சுக்கொண்டு ஜெரியல் இருந்தீங்கண்டா தேவன் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருமா? நான் என்ன கற்பிக்கிறேன், என்ன கொடுத்தார் என்று அவருக்கு தெரியும். உங்களை விடுதலையாக்கி இயேசு அவரை களி கூற தடியோடு களி கூற நாட்களுக்குள்ளாக கனி கொடுக்கிறவர்களாகி இருக்கும்படி. சோ நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஆணாக பண்ணாக படைத்தார் முதல்ல தாக்கினது யார? பெண்ண. இன்றைக்கும் அதே அடிப்படை உண்மை, பிரின்சிபல் சேம். கம் டு அட்டாக் தி லேடி. அதுக்கு பிறகு பெண்ணு கூடாக மனைவி கூடாக மனுஷனை பிடிக்க பார்க்கும். சோ நான் சொன்னேன், இந்த உண்மையை வச்சு கொள்ளுங்க. ஆணும் பெண்ணுமாக படைத்தார். யாரை தாக்கினது? பெண்ணை. வாக்குத்தத்தம் கொடுத்தார், அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு. ஆபிரகாமை குழப்பி இஸ்மேலை கொண்டு வர வச்சது யார்? சாராள். தேவத்தட்டத்தை நிப்பாட்டு. இன்றைக்கு அரபு நாடுகள் இஸ்மேலின் வம்சத்தில் வந்து என்ன சண்டை? ஆபிரகாமின் பிழை பஞ்சாதி சொல்ல கட்டு ஆதாம் ஆயிரு. பெண்கள் புத்தி சொல்லலாம், டேடியோட மகனோடு பேசி சொல்லலாம், கட்டாயப்படுத்தக்கூடாது. புருஷன்மாரி என்ன கறி வைக்கிறது? கோழியா மீனா மரக்கறியா? நீ தீர்மானம் எடு. அவனுக்கு விருப்பமானது புருஷன் செய்து கொடு. நான் சொல்லுகிறேன், பெரிதான தீர்மானங்கள் புருஷன் தான் எடுக்க வேண்டும். பிள்ளைகள் எந்த ஸ்கூலுக்கு போறது, எந்த சர்ச்சுக்கு போறது, பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்குறதா இல்லையா? இந்த வீடை விலைக்கு வாங்கலாமா இல்லையா? புருஷன் மேல்படுத்த பொறுப்பு சுதன். அதை உருட்டி பஞ்சாபி மேல் போடாதே. நான் இப்படியாய் பேசவில்லை. முதலில் நிதானமாக இருக்கும். இதுல தான் இருக்குது உண்மை. தனியின் வார்த்தையை விட்டு